I'm M.S. Lakshmi Kumar, Universal Proprietor of Vestige. நம்ம இப்ப பாத்துக்கிங்க நம்ம அந்த நிறுவனத்துடைய அற்புதமான பேர் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டீஜ். என்ன பேருங்க? வெஸ்டீஜ். வெஸ்டீஜ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்ந்ததுக்கான அடையாளத்தை இந்த பூமியில விட்டு போறது. லீவ் யுவர் ஃபுட் பிரிங்ஸ் பிகைன் சொல்லுவாங்க. அந்த அற்புதமான அர்த்தத்தை கொண்டுதான் இந்த வெஸ்டீஜ் நிறுவனம் அதோட பேர் அப்படி இருக்கு. அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா விஷ்யூ வெல்த் போட்டிருக்காங்க. தோணுச்சிங்களா? விஷ்யூ வெல்த் போட்டிருக்காங்க. அந்த வெல்த்தோட ஸ்பெல்லிங் வந்து தப்பா இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். இது தப்பா போட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அது தப்பு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம். மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னதுங்க? ஆரோக்கியம். ரெண்டாவது தேவை என்னதுங்க? பணம். நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியமும் பணமும் சேர்ந்து கிடைக்கிற ஒரே இடம் வெஸ்டீஜ். அதனாலதான் அந்த அர்த்தத்துல போட்டுருக்காங்க விஷ்யூ வெல். ஓகேவா? அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இங்க என்ன போட்டுருக்கு? இன் யுவர் சக்சஸ் லைஸ் அவர் சக்சஸ். இந்த வியாபாரத்தில் இறையக்கூடிய ஒவ்வொரு மனிதனோட வெற்றியிலையும் நம்மளோட வெற்றி முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத நிறுவனம் ஆழித்தரமா சொல்றாங்க. இது எனக்கு தெரியும், எனக்கு வியாபாரத்தில் இருந்துட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த ஸ்லைட் பை ஸ்லைட் இந்த பிசினஸ் பிரசன்டேஷன் போகும்போது நீங்களும் அதை உணர்வீங்க. இந்த அற்புதமான கம்பெனியை தொடங்குறது பாத்தீங்கன்னா தி கிரேட் கௌதம் பாவி. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரடி வர்த்தகம் அப்படிங்கிற இந்த துறை உலக நாடுகள்ல 90 வருடங்களுக்கு மேல நடந்துட்டு இருக்க துறை. பல நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சியை பெருசா மாத்துற ஒரு துறை தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில இந்தியால மொத்த கிட்டத்தட்ட 23 வருஷம் நடந்திருக்கு. அந்த 23 வருஷமும் ஒரு ஆழ்ந்த அனுபவம் பெற்ற நபர் தான் மிஸ்டர் கௌதம் பாலி சார். இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்துல பல நிறுவனங்கள் இந்த வெஸ்டி தொடங்கிறதுக்கு முன்னாடி பல நிறுவனங்கள்ல சிஓ, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் சேல்ஸ் ஹெட், அப்புறம் சீஃப் அட்வைசர், அந்த மாதிரி பொசிஷன்ல வேலை செஞ்சுட்டு தன்னுடைய சொந்த அனுபவத்துல வெஸ்டி இந்த நிறுவனத்தை தொடங்கிட்டார். இவர் தொடங்குமா பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை அவர் கூட சேர்ந்து இன்னும் 2 நண்பர்கள் மிஸ்டர் தீபக் சூத், மிஸ்டர் கன்வர் பீர் சிங். இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல அனுபவம் இருக்கு. கிட்டத்தட்ட இவங்களோட ஒட்டுமொத்த அனுபவத்தை கூட்டிங்கன்னா 45 இயர்ஸ் மேல எப்படி இருக்கு? 45 இயர்ஸ் மேல இருக்கு. நம்மளுடைய வியாபாரம் ஒரு பாதுகாப்பான கையில இருந்தது. இந்த கம்பெனியை தொடங்குறது வந்து 2004 ஜூன் மாசம் 2ஆம் தேதி இரண்டு பொருட்களுடைய 6 விநியோகஸ்தர்களோட ஜூன் மாசம் 2ஆம் தேதி இந்த நிறுவனத்தை தொடங்க. தொடங்கும் போது என்னங்க? 6 விநியோகஸ்தர்கள், 2 ஆபீஸ், டெல்லியில ஒரு ஆபீஸ், பெங்களூர் ஒரு ஆபீஸ், 2 ப்ராடக்ட்ஸோட தொடங்கினது. ஒரு ஸ்கிராச் வந்து இது என்னடா முளைக்க போகுது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இந்த நிறுவனத்தோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா 6 விநியோகஸ்தரோட தொடங்க நிறுவனம் இன்னைக்கு 1,30,00,000 விநியோகஸ்தர்களை இந்தியா முழுக்க கொண்டிருக்க, உலகம் முழுக்க அது கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 2 ப்ராடக்ட்ஸ், 300 ப்ராடக்ட்ஸ் மேல இருக்கு. எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு? 300 ப்ராடக்ட்ஸ் மேல இருக்கு. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வியாபாரம் பண்ணக்கூடிய 80% மேற்பட்ட பொருட்களை சொந்த மேனுபேக்சரிங்ல தயார் பண்றாங்க. தயார் பண்ணும் போதே சொந்த மேனுபேக்சரிங்ல தயார் பண்ணி விநியோகப்படுறாங்கன்னா எப்பேற்பட்ட தொலைநோக்கி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 2 ஆபீஸ் டெல்லி பாம்பே இருக்குல்ல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 கார்பரேட் ஆபீஸ் இருக்கு. பெரிய கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு 3,000-4,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்க மாதிரி 50 கார்பரேட் ஆபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சிறு சிறு நகரங்கள்ல 2,500 மேற்பட்ட அலுவலகங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்தோட வியாபாரம் பண்ணக்கூடிய இவ்வளவு பேர்ல ஒரு 5,000 நபர்களை, 5,000 நபர்களை லட்சாதிபதியா மாத்தின ஒரே நிறுவனம் இன்னைக்கு வெஸ்டீஜ். இன்னும் வெஸ்டீஜோட பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இந்திய நாட்டோட மூவர்ண கூடிய இந்தியா மட்டுமல்லாம UAE, United Arab Emirates, நேபாள், பஹ்ரைன், பங்களாதேஷ் எல்லா நாடுகளிலும் ஒரு இந்திய பன்னாட்டு நிறுவனமா கொண்டு போய் சேர்ந்தது நம்ம வெஸ்டீஜ் நிறுவனம் தான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களுடைய வெற்றிக்கு காரணம், அவங்களோட வெற்றிக்கு காரணம் என்னன்னா இந்த இவ்வளவு வெற்றி எப்படி கிடைச்சது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தொலைநோக்கு இருக்கு. கிளியரா வித்வுட் விஷன் லைஃப் வந்து நத்திங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிளியர் விஷன் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வியாபாரத்தை இணையக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் டு ஹெல்ப் பீப்புள் லிவ் த லைஃப் ஆஃப் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் அந்த ஓன் டம். 1947 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. என்ன கிடைச்சது? சுதந்திரம் கிடைச்சது. என்ன சுதந்திரம்? எழுத்துரிமை, பேச்சுரிமை எல்லாம் கிடைச்சது. ஆனா பொருளாதாரத்துல மாற்றம் வந்துச்சா? பொருளாதார சுதந்திரம் இருக்கா? அந்த பொருளாதார சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மௌன புரட்சி தான் இன்னைக்கு வெஸ்டீஜ் நோக்கமாச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசினஸ்ல இந்த கம்பெனியோட வளர்ச்சி உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வளர்ச்சி. 2004 வெறும் 5 கோடி வியாபாரம், வருஷத்துக்கு எவ்வளவு வியாபாரம் இருந்தது? வெறும் 5 கோடி வியாபாரமா இருந்தது. அப்படியே படிப்படியா வளர்ந்த இந்த கிராஃப் அதுவே சொல்லுது உங்களுக்கு படம். அது மட்டும் இல்லாம ரொம்ப கிளியரா பாத்தீங்கன்னா சிஎஜிஆர் கியூமுலேட்டிவ் ஆவரேஜ் குரோத் ரேட் சொல்லுவாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய நிறுவனங்கள்
அதாவது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துல வளர்ற விஷயம் இல்லைங்க. பத்து வருடங்கள் தாண்டியும் ஒரு நிறுவனம் 50% மேல வளருது அப்படின்னாலே அது ஆச்சரியக்குரியா இருக்கும். வெஸ்டிஜ் 15 வருடங்களை தாண்டி இருக்கு, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 79% க்ரோத் ரேட் வச்சிருக்க ஒரு கம்பெனினா அது வெஸ்டிஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அற்புதமான நிறுவனம் நம்ம இருக்கு. இதுக்கு அடுத்த பார்ட்ட எனக்கு அழகா சொல்றதுக்காக I am going to make a person. Thank you so much.